ஸ்ரீமதி விஷ்ணு சுதாரிய மனோநந்தன உதவே நந்த நந்தன சுந்தரி கோலாய நித்தியமங்கலம் வாழ்க வையகம் வாழ்கலமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிகளே சரணம். எனக்கு இப்போ 1971 பிப்ரவரி 28 பிறந்த நான். 2016 வரைக்கும் நான் இந்துவாக இருந்தேன்னா தெரியாது. ஆனால் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்களுக்கு தான் இந்த பெருமை போய் சேரும். என்னை இந்துவாக எனக்கு அடையாளம் காட்டியதற்கு அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. காரணம் அவருடைய திருவாயால் அப்போதுதான் என்னுடைய தாயார் நான் ஆண்டாள் நாச்சியரை பற்றி ரொம்ப படு கொச்சையாக ஒரு விமர்சனத்தை முன்வைத்த போது நான் சங்கர் மற்றும் செந்தில்ராஜ் டெல்லியில் இருந்தோம் ஒரு மீட்டிங்காக. இஸ்ரேல் இந்தியா கூட்டு சம்பந்தமாக அந்த ஊருக்கு போகிறது சம்மந்தமாக ரவிக்குமார் ஜின்னு சொல்லிட்டு அவர் தான் எங்களை கூப்பிட்டு அங்கே ஒரு மீட்டிங்கில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தப்போ தான் இந்த தகவல் வந்தது. நைட்லாம் வந்து அது கொதிச்சு போய் வீடியோலாம் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து உண்மையிலே வந்து அது வரைக்கும் சாமானியானதாங்க வந்து எல்லாருக்கூடையும் பழக்கம். ஸ்டாலின், விஜயகாந்த், எல்லா லீடர்ஸும் வந்து நெருக்கமான பழக்கம் இருந்தாலும் நான் வந்து பெரிய இந்து சென்ட்ரிக்காக என்னை என்றைக்குமே காமிச்சிக்க முற்பட்டதில்லை. இன்ஃபேக்ட் வந்து சசிகலா அம்மையார் வந்து எனக்கெல்லாம் வந்து 25 கிலோ தங்கம் கொடுத்தாங்க ஆண்டாள் கோயிலுக்கு. அவங்க இன்றைக்கி நல்லவளா கிட்டவங்களா எனக்கு தெரியாது. ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு நான் போய் கேட்ட உடனே அம்மாவும் அந்த சின்னம்மான்னு சொல்லக்கூடிய சசிகலாவும் எனக்கு கொடுத்தாங்க. அந்த வகையில் எல்லாருமே எனக்கு நல்லா தெரியும், என்ன நல்லா தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியும். ஸோ நான் வந்து கட்சி வேறுபாடெலாம் இல்லாமல் ஜாதி மதம்லாம் என்னன்ற ஒரு விஷயம்லாம் இல்லாமல் ஒரு நார்மல் மனிதனாக தான் ஒரு 2016 வரைக்கும் இருந்தேன். ஜனவரி 2018 வரைக்கும். 2016 தான் தங்கமான திருப்பணி நடந்தது. என்ன நடந்ததுன்னா வந்து இந்த வைரமுத்து பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னதுக்கப்புறம் நான் நிறைய எதிர்பார்த்தேன். இப்போது மக்கள்கிட்ட வந்து அவர் தன்னுடைய தாயை திட்டினதுக்கப்புறம் இவங்க வந்து யாருமே வந்து வந்து இப்போ என்னென்னா எச் ராஜா அவர்கள் பேசினா தான் வந்து மக்களுக்கு வந்து உணர்வு வரணும் அப்படின்னு சொன்னால் அது தவறு. அது ஒவ்வொரு இந்துக்கும் ஒவ்வொரு சாமி கும்பிடுவனுக்கும் அடிப்படையில் இந்த உணர்வு இருக்கணுன்றது நான் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து கால ஓட்டத்தில் 1 மாதம் 2 மாதம் பேசிட்டு எல்லாமே மறந்து போயிட்டாங்க. எனக்கெல்லாம் நான் இன்றைக்கெலாம் வந்து இன்றைக்கி ஆண்டாள் கோயிலுக்கெலாம் போக மாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்திருக்கேன். என்றைக்கு வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், எவ்ரி டாக் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் டே அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. எனக்கு ஒரு நேரம் வரும்போது என் மதத்தை என் தாயாரை பழித்தவர்களை பழித்திருப்பேன். நம்ம ஒன்றும் அடிக்கிறதோ கொலை பண்ணுறதோ நம்மளோட இது கிடையாது. நிச்சயமாக அவருடைய பாணியிலே அவருக்கு பதில் சொல்லப்படும். அதுக்கான முன்னேற்பாடாக இந்துக்களை தமிழ்நாடு ஃபுல்லாக ஒன்றிணைச்சிட்ருக்கேன். ஏற்கனவே 40,000 பேருக்கு நம்ம வந்து ஒன்றிணைத்து திரு இலகணேசன், கிருஷ்ண ஜெகநாதன் ஜி, ரவிக்குமார் ஜி தலைமையில் நம்ம சாலகிராமம் கொடுத்தோம் நாமக்கல்ல அக்டோபர் 14. அதோடைய தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், எனக்கு இந்து மதத்து நான் பெரிய கோயில்களை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு 50,000 பேர் 1 கோடி பேர் நம்ம சொல்லி கோயிலுக்கு போயிருப்பாங்க. நம்ம என்றைக்கும் பரிகாரம் எடுத்ததில்லை. இந்த இடத்துல இந்து மதத்தில் அந்த கோயிலை பற்றி எனக்கு எந்த சந்தேகமும் இருந்ததில்லை. ஆனால் சில விஷயங்கள் எனக்கு அடிப்படையில் சில தத்துவார்த்த ரீதியாக சில சந்தேகங்கள் இருந்தது. அப்போ தான் சுவாமி விஜயானந்தியை டெல்லியில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த 6 கேள்வியில் முதல் கேள்வி, சுவாமி இந்து என்ற ஒரு மதமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஆங்கிலத்தில் பேசுகிறோம். இந்து என்ற ஒரு மதமே இல்லைன்னு சொல்லும்போது உடனே ஒரு புக்கு சி சொக்கலிங்கம் அப்படின்னு ஒரு புக்கை திறந்தார். சான்ஸ்கிரிட்டில் ஒரு இவர் வந்து ஒரு என்சைக்ளோபீடியா. உடனே அந்த சான்ஸ்கிரிட் வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லி இந்து என்பது எங்கிருந்து வந்தது, அதாவது சீன்னு ஒரு வார்த்தை உண்டு. உயர்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சீல தான் ஆரம்பிக்கும். சிகப்பு, சிறந்தது, சிகரம், சிரசு, அது போல் சிந்து என்கின்ற ஒரு விஷயத்தை தான் இந்துன்றது தோன்றியது. ஆதாரபூர்வமாக அவர் வந்து அதை விளக்கினார். ரெண்டாவது விஷயம் கேட்குறேன், இந்த மாதிரி திராவிடியன் பீப்புள் வந்து இங்கே அரசியல் நடத்துகிறவங்க எல்லாருமே இந்து வந்து வர்ணாசிரம தத்துவம், ஜாதி பார்ப்பான் பல்லன் பறையன் வந்து பிரிச்சிருக்கு, அதனால தான் நாங்கள் இந்துன்ற மதத்தை எதிர்க்கணும்னு சொல்லும்போது இது யார் சொன்னாங்கன்னு கேட்டார். அப்போ அது மாதிரி வர்ணாசிரம தத்துவம்னு என்ன நான்சென்ஸ், அது ரொம்ப சிம்பிளாக அவரோட செயலில் சொன்னார். இந்து மதத்துக்கு அடிப்படை பகவத்கீதை கிடையாது, இந்து மதத்துக்கு அடிப்படை வேதம். வேதத்தில் எங்கேயுமே ஜாதி பற்றி மதம் பற்றி இந்து மதத்தில் இருக்க ஜாதி பற்றி எங்கேயுமே வேதத்தில் குறிப்பிடலை அப்படின்னு சொன்னப்போ அதுக்கு ஒரு 4 ஸ்லோகம் சொல்கிறார். ஸோ நமக்கு வேதம் தான் ஃபண்டமெண்டல் போது அதுக்கப்புறம் வந்த விஷயங்களை சொல்கிறத இவங்க எடுத்துக்கொண்டு ஒரு விஷயத்தை நம்ம மக்கள் முன்னாடி வைத்து அதன் பிறகு அதை வச்சு பிரித்தாண்டு நம்ம இந்து மதத்தை இல்லாமல் ஆக்கணுன்ற மாதிரி இவங்க அரசியல் பண்ணாங்கன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நான் பிஇ படிச்சிருக்கலாம், எம்பிஏ, எம்ஃபில், பிஹெச்டி முடிச்சிருக்கலாம், நிறைய வசதி வாய்ப்போடு இன்றைக்கி இருக்கலாம், எனக்கு கூட நிறைய பேர் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறாங்கன்னும் போது எனக்கே இந்த விஷயம் தெரியல என்னும் போது
அப்போ சுவாமிஜி போன்ற ஒரு பெரிய ஆத்மாக்கள் இந்த பூமியில் இந்த இருக்கிறாங்கன்றதே எனக்கு அந்த மீட்டிங் அப்புறம் தான் தெரியும். இவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னலில் சுவாமி விஜயானந்த்ஜி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபிகர். பல நாடுகளுடைய பிரதம மந்திரிகளும் பிரசிடெண்ட்டும் வந்து பேச ஆசைப்படக்கூடிய ஒரு ஒரு ஜீவன். அவர் வந்து இப்போ நான் கேட்டப்போ, சரி நான் உங்களோட டீமுக்கு சில விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுக்குறேன், நான் ஒரு கியூஎன்டே என்ன கேள்வி வேணால் கேளுங்க நான் பண்ணுறேன். எக்கனாமிக்கலாக வந்து இந்துக்களை வந்து அடுத்த கட்டம் நகர்த்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் சுவாமி விஜயானந்த்ஜி. இப்போ இந்த இடத்துல வந்து அப்புறம் வந்து யார் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கு திறந்தால் போதும், ட்விட்டரை திறந்தால் போதும், திரு எச் ராஜா அவர்களை வந்து எல்லாம் திட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து இந்துக்கள் சார்பாக அவர் ஏதோ பேசியிருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சீமான் ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், நேற்று கூட ஸ்டாலின் ஒரு ஃபங்க்ஷனில் பேசியிருக்காரு, இந்து மத சடங்குகள்லாம் வந்து முட்டாள்தனமானது, கண் தண்ணீர் வரும் மந்திரம் சொல்லும்போது, அதில் குழந்தைங்க அந்த கல்யாண மாப்பிள்ளைங்களும் கண் தண்ணீர் வரணும்னு ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். எனக்குலாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. நான் இவங்ககிட்டலாம் பழகிருக்கேனே, பேசியிருக்கேனே, நைட் 2 மணிக்கு கேட்பார் சில விஷயங்கள் கேட்கும்போது நான் சொல்லியிருக்கேன். நான் அவ்வளோ மரியாதைக்குரிய மனிதர். அவங்க மனைவியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானே காமாட்சி கோயில் கூட்டு போயிருக்கேன் காஞ்சிபுரத்துக்கு. ஒரு அற்புதமான ஒரு இறை அறிவு உள்ள ஒரு பெண்மணி. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து நீங்கள் ஒருத்தரை தூக்கி பிடிக்கலாம், உங்கள்கிட்ட நல்ல விஷயம் இது இருக்குது இது இருக்குன்னு சொல்லாமல் ஒழிய இன்னொருத்தனை மட்டம் தட்டி ஒருத்தனை தூக்கி நிறுத்தக்கூடாது. உனக்கு கிறிஸ்தவ மதம் பிடிக்குன்னா நீங்கள் வந்து அதை தூக்கி பிடிங்க வேணான்னு சொல்லலை, முஸ்லீம் மதம் பிடிக்குன்னா தூக்கி நிறுத்துங்க வேணான்னு சொல்லலை, இந்து மதத்தை மட்டம் தட்டக்கூடாது இல்லையா, நீங்கள் இந்துவாக இருந்து கொண்டு. அப்போது எனக்கு இந்த ஸ்டாலின் விஷயத்தில் என்ன ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து நோன்பு கஞ்சி போய் குடிப்பாங்க, அப்புறம் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து கேக் வெட்டுவாங்க. ஆனால் பிள்ளையார் சக்திக்கு வாழ்த்து, அவங்க மாப்பிள்ள வந்து செபரேஷன் நல்லா பழக்கம் எனக்கு. அவர் வந்து பிள்ளையார் சக்திக்கு நம்ம இனிமேல் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிலாம் மாற்றணும் வாழ்த்து சொல்லும்போது உடனே வித்தின் 2 ஹவர்ஸ் அதை வந்து ரிவோக் பண்ணிக்கிறாங்க. அதை நாங்கள் சொல்லலை தப்பாக சொல்லிட்டோம் அப்படி சொல்லிட்டு. அதாவது மாற்றம் வந்து கீழே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சாலும் மேலே இருக்கவங்களுக்கு அக்செப்ட் பண்ணுறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அப்போது இந்துன்னா அப்போ இழிச்ச வாயில் நம்மளாம் பிரிஞ்சிருக்கிறதுனால தான் இந்த இடத்துல வந்து திருமாவளம் ஒரு ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டி கவுண்டர் வெள்ளாள கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் வயிற்றுலாம் நம்மளுடைய வாரிசு வளரணும்ட்டு. அங்கே இருக்க ஷெட்யூல் காஸ்ட்டுக்கும் கவுண்டருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க காலகாலமாக சந்தோஷமாக இருக்காங்க. ஏன் வந்து கவுண்டர் கம்யூனிட்டி அட்டாக் பண்ணுறாங்கன்னா நாட் ஃபார் மணி. கவுண்டர் கம்யூனிட்டி தான் தமிழ்நாட்டில் என்னோடய ரிசர்ச் படி குழந்தைகள் வழிபாட்டை தெளிவாக பண்ணக்கூடிய ஒரே கம்யூனிட்டி. அங்கே வந்து ஒரு 74 கூட்டம் இருக்குது, ஒரு 10 மாவட்டத்தில் அவங்களோட ஆளுமை இருக்குது, தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த பணமும் அந்த 10 மாவட்டத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த கம்யூனிட்டியை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னும்பொழுது, அப்போது இது வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு இந்து மதம்ன்ற விஷயத்தை சீர்குலைக்கக்கூடிய விஷயமா தான் பார்க்குறேன். அதே போல் வைகோலாம் நான் வந்து 89 நான் இன்ஜினியரிங் படித்தப்போ அண்ணாமிஸ்டி கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்கேன். அப்போ ஒரு பெரிய ஆளுமை. இன்றைக்கி ஒரு கிறிஸ்துவ மத போதகர் தலைமையில் இருந்துக்கிட்டு நாட்டை சரியாக வழிநடத்தக்கூடிய சில மனிதர்களையும் சில நல்ல விஷயங்களையும் எதிர்க்கணும் போது, அது எஸ்பெஷலி ஐ கேன் சீ ஒன் திங் வந்து ஆல்கஹால் வந்து கூடாதுன்னு போராடுறார். ஆனால் பையன் வந்து ஐடிசி டிஸ்ட்ரிபியூட்டர் தென்காசி ஏரியாவுக்கு. ஆல்கஹாலோட ரொம்ப மோசமானது வந்து சிகரெட் விற்பனை, புகையிலை விற்பனை. இது போல் மாற்று கருத்துக்கள் உடையவர்கள் வந்து மக்களை குழப்பிக்கிட்டு நம்ம மதத்தை வந்து தவறாக வழிநடத்தி கொண்டு மதத்தை பற்றி தவறாக பேசிக்கொண்டிருக்க இடத்துல ஐ ஹவ் டிசைடட் ஒன் திங். எனக்கு லைஃப்பில் வந்து எல்லாமே நான் பார்த்துட்டேன். எனக்கு வந்து இனிமேல் அடுத்த கட்டம் எனக்கு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷனாக நான் எப்போ எம்பிசி எம்எல்ஏ சீட் கட்டாலும் எந்த கட்சியில் எனக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கான என்ன தெரியும், எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே எனக்கு யார் தெரியும் தெரியும். பட் வாழக்கூடிய சில காலங்கள் என் மதத்திற்காக, என் மதம் வந்து நிச்சயமாக அன்பை போதிக்கூடிய மதம். இப்போ இந்த டீம் என் டீம்லேயே முஸ்லீம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ். ஆனால் என் மதத்தை திட்டவனுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்றது ஒரே ஒரு ஒரு ஒத்த லைன் தான் என்னுடைய மெசேஜ் ஃபார் த பப்ளிக். ஃபியூச்சரில் நான் இதை மட்டும் தான் எடுத்து செல்வேன். இப்போ இந்த இடத்துல வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க, ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காங்க, சித்தூர்லேருந்து வந்திருக்காங்க, டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. நான் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 லட்சம் பேர் நான் மொபிலைஸ் பண்ணுவோம் ஓவர் த பீரியட். அது என்ன அது நோக்கம் அப்படின்னு சொன்னால், அந்த 25 லட்சம் பேர் மொபிலைஸ் பண்ணுறதுக்கு நோக்கம் என்னென்னா, நம்மளோட மதத்தை வந்து இப்போ கூட லயோலா காலேஜில் வந்து ஒரு தவறான கேலி சித்திரங்களாக நம்ம மதம் சார்ந்தால் வரைஞ்சப்போ இதுக்கு வந்து ஒரு RSS தான் போராடணும், ஒரு BJP தான் போராடணும்லாம் வேண்டாம். இது நமக்கே அந்த உணர்வு இருக்கணும். நம்ம தாயாரை திட்டா, நம்ம கும்பிட சிவபெருமானை திட்டான்னு சொல்லும்போது, நம்ம பெருமாளை திட்டான்னு போது நமக்கு அந்த உணர்வு வரணும் அப்படின்போது, நம்ம மதம் என்ன சொல்லியிருக்கு, மதம்னா என்ன, இந்துவிசத்தில் என்ன இருக்குது, இந்துத்துவில் என்ன இருக்குன்றதான் இந்த கருத்தரங்கோட நோக்கம். ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தன்னுடைய பெரிய நேர சுமை இருந்தாலும் திரு எச் ராஜா அவர்கள், தேசிய செயலாளர் பாஜக அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வந்தது வந்து நமக்கு ஒரு என்ன சொல்ல ஃபெதர் ஆன் த கேப்னு சொல்லலாம். பிரகாஷ்ஜி வந்திருக்காங்க,
ஸோ இவங்க வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இன்னொரு மிக முக்கியமான ஸ்பீக்கர் வந்து ரமண பாரதி. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து வைகோ ஸ்பீச் கலைஞர் ஸ்பீச்லாம் பெஸ்ட் ஸ்பீச் நினைச்ச இடத்துல நம்மளுடைய அக்டோபர் 14 தான் கிருஷ்ணஜாகநாதன் ஒருத்தர் இருக்காரு, அவரோட ஸ்பீச் அன்னைக்கு தான் கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒரு 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 ஸ்பீக்கர் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி அதாவது இந்து மதத்தில் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் தமிழ் பேசக்கூடிய மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல அவர் தான் டாப் ஸ்பீக்கர். அவரும் வரார், ஒரு 10:30-11 அவர் ஜாயின் பண்ணிடுவார். ஸோ உங்களோட கேள்விகள் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சிங்க, இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வச்சிங்க. ரெண்டாவது வந்து ஒரு ஃபேஸ்புக் இருக்குது, ஒரு ட்விட்டர் இருக்குன்னா ஏதோ ஒரு கருத்து வெளியிடப்படும். நீங்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிற நோக்கம் இல்லை, நீங்கள் யாருக்கானா ஓட்டு போடுங்க, ஆனால் இந்து மத திட்டனுக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க. நம்ம வந்து இந்துக்களாக ஒன்றுபட்டு நம்ம நல்லா இருந்தால் தான், நம்ம மதம் இருந்தால் தான் மற்ற மதம் வந்து இருக்க முடியுன்றது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு உங்களுடைய டைமை பொருட்படுத்தாமல் இந்த அதுவும் அந்த இந்த பிஸி சண்டேல வந்து நீங்கள் வந்ததுக்கு என் மனமார்ந்த நன்றி. நான் மற்ற விஷயங்களை ஒவ்வொரு பீரியட் நெக்ஸ்ட் செஷனில் உங்கள்கிட்ட நான் பேச வேண்டிய விஷயங்களை அப்போ பேசிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்குளமுடன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காக என்று வாடி வாடும் வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம்.